St.Britto's Academy, the first American accredited school. சின்னசாமி மௌனபுர தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் ஜூலை 7 முதல் திரையரங்குகளில். மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்த பிரபலமான நடிகை அர்த்தனா பினு. இவரது தந்தை விஜயகுமாரும் மலையாளத்தில் பெரிய நடிகராக இருப்பவர். இவர் தன்னையும் தனது அம்மாவையும் வீடு புகுந்து மிரட்டியதாக அந்த நடிகை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். மலையாளத்தில் பிரபல நடிகையாக விளங்குபவர் அர்த்தனா பினு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்த இவர் சில தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக நடிகர் கார்த்தியுடன் இணைந்து கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடித்திருந்தார். 2018 வெளியான செம்ம படத்தில் ஜி வி பிரகாஷுடன் இணைந்து நடித்தார். சமுத்திரக்கனியுடன் தொண்டன் படத்திலும் சூரியுடன் வெண்ணிலா கபடி குழு 2 படத்திலும் நடித்துள்ளார். மலையாளத்தில் மம்முட்டியின் படத்திலும் நடித்திருக்கிறார். வெகு சில படங்களிலேயே நடித்திருந்தாலும் தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமான முகமாக வலம் வந்த நடிகை இவர். அர்த்தனாவின் தந்தை விஜயகுமார் மலையாளத்தில் 100 மேற்பட்ட படங்களில் நடித்து பிரபலமான நடிகராக விளங்குபவர். விஜயகுமாரிடமிருந்து நடிகையின் தாயார் சில ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்தும் செய்துவிட்டார். அதிலிருந்து நடிகை அர்த்தனா தனது அம்மா மற்றும் தங்கையுடன் கொச்சியில் உள்ள தாத்தா பாட்டி வீட்டில் வசித்து வந்தார். நடிகர் விஜயகுமார் அர்த்தனாவும் அவரது தாயாரும் தங்கியிருக்கும் வீட்டிற்கு அடிக்கடி வந்து கொலை மிரட்டல் விடுப்பதாக அர்த்தனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஒரு வீடியோவை அர்த்தனா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நடிகர் விஜயகுமார் குடையுடன் சுவர் மீது ஏறி குதிப்பதும் ஜன்னல் வழியாக இவர்களை பார்த்து கோபமாக கத்துவது போன்ற போட்டோவும் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோவுடன் சேர்த்து தனது தந்தை தொடர்ந்து செய்து வரும் செயல்கள் குறித்து நடிகை அர்த்தனா விவரித்துள்ளார். தனது தந்தை விஜயகுமார் பல ஆண்டுகளாக தனது குடும்பத்தை தொல்லை செய்து வருவதாகவும் இவர் மீது பலமுறை போலீசில் புகார் கொடுத்ததாகவும் அர்த்தனா தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். 10 வருடங்களுக்கு முன்னரே இவர் வீட்டிற்கு அருகில் வரக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அர்த்தனா தனது பதிவில் விவரித்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டின் கதவு பூட்டியிருந்ததால் விஜயகுமார் ஜன்னல் வழியாக தங்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தன்னை அவர் கூறும் படங்களில் மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்றும் கூறி மிரட்டியதாகவும் நடிகை தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலீசாரிடம் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என நடிகை தனது பதிவில் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நடிகை அர்த்தனா ஒரு மலையாள படத்தில் நடித்து வந்துள்ளார். அவர் படப்பிடிப்பில் இருந்தபோது அங்கு வந்த விஜயகுமார் தகாத வார்த்தைகளால் பேசி அர்த்தனாவிடம் படக்குழுவினரிடமும் சண்டை போட்டுள்ளார். எப்போதும் தான் ஒரு படத்தில் நடிக்க சென்றாலும் அதை தடுப்பதற்காக தன் மீது விஜயகுமார் வழக்கு தொடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நடிகையின் தாயார் தனது நகைகள் மற்றும் பணத்தை விஜயகுமாரிடமிருந்து மீட்பதற்காக அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளதையும் நடிகை தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சினிமாவில் ஒரு கலைஞராகவும் பிறரை மகிழ்விப்பவராகவும் பார்க்கப்படும் நடிகர் விஜயகுமார் நிஜத்தில் இப்படிப்பட்டவராக இருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தனது சினிமா வாழ்க்கையின் ஆரம்பத்தில் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த அர்த்தனா தற்பொழுது அவ்வளவாக படங்களில் நடிக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா என ரசிகர்கள் இவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். St.Britto's Academy, the first American accredited school. சின்னசாமி மௌனபுர தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் ஜூலை 7 முதல் திரையரங்குகளில்.